சப்ஸ்கிரைப் டு பியர்ட் பேர்ட் ஸ்டுடியோ. சார், பெரிய நடிகர்கள் இசை வெளியீட்டால் பேசக்கூடிய விஷயங்கள் நல்லா ரீச் ஆகுது, அது போன்ற இடங்களில் நடிகர்கள் இந்த மாதிரி விஷயங்களை பேசினா இன்னும் ரீச் ஆகுன்ற ஒரு கருத்து இருக்குது. ஆ, நல்ல விஷயந்தான். இப்போது அப்படி தானே நம்ம விஜய் சார் பேசினார், இது மாதிரி விவேக் சார் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, நீங்களும் எல்லோரும் அதை பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா. அது மாதிரி எல்லா நடிகர்களுமே, அதாவது நடிகர்கள் மட்டும் இல்லை, மக்களுக்கு பரிச்சயமான பெரிய தலைவர்கள், மக்களுக்கு பரிச்சயமான பெரிய மனிதர்கள் எல்லாருமே இந்த மரம் நடுவதையும் குளங்கள் தூர்வாரப்படுவதையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். நேற்று நீங்கள் ட்விட்டர்லாம் பார்த்தீங்களா? யாருக்காவது தெரியுமா நேற்று என்ன நடந்துச்சுன்னு? நேற்று நான் என்ன பண்ணேன் ட்விட்டரில், நாளைக்கு வந்து நம்முடைய பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாள், அதனால் நான் என்ன பண்ணேன், என்னுடைய கலை குடும்பத்திலேருந்து நம்முடைய ரஜினி சார், அப்புறம் அஜித் சார், அப்புறம் விஜய் சார், அப்புறம் தனுஷ் சார், சூர்யா சார், இவங்க எல்லார் ஃபேன்ஸும் என்ன சொன்னேன், நாளைக்கு வந்து கலாம் சாருடைய பர்த்டே வர்றதுனால பிளான்ட் ஃபார் கலாம் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கை நம்ம ட்ரெண்ட் பண்ணுவோம், அதே மாதிரி மரங்கள் நடுங்கள், நீங்கள்லாம் அவருடைய நினைவை போற்றும் வகையில், அவருடைய பிறந்த நாளை போற்றும் வகையில் அவருக்கு வந்து நம்ம வந்து மரம் நட்டு பிளான்ட் ஃபார் கலாம்ன்ற ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணலான்னு சொன்னேன். நான் சொல்லி 2-3 ஹவர்ஸில் இந்தியாவிலேயே நம்பர் 1 ட்ரெண்டிங்காக பிளான்ட் ஃபார் கலாம் வந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் அத்தனை அந்த நடிகை பெருமக்களுடைய ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக மீடியா மூலமாக நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ தரமான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் டு பியர்ட் பேர்ட் ஸ்டுடியோஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.